ஆதன் தமிழ் பெருமையுடன் வழங்கும் செந்தமிழனுக்கு பாராட்டு விழா. டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ், காஸ்டியூம் ஸ்பான்சர் ரெண்ட் த ராம்ப் டர்னிங் லக்ஸுரி இன்டூ லைஃப் ஸ்டைல், பவர்ட் பை தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை திரைப்படம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. அடிக்கடி நாங்க வந்து பிளாக் ஷர்ட்ல தான் சார் பாக்குறோம். இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குதா சார்? கருப்பு அந்த நேரத்துல நம்ம திராவிட இயக்கங்கள்ல ஐயா பெரியாரிய கோட்பாடு, அப்புறம் நிறைய பெண்கள் வந்து எப்போ பார்த்தாலும் கருப்பு சட்டையே போடுற அப்படின்ட்டு வெள்ளை சட்டை அந்த மாதிரி சட்டைகளை வந்து வாங்கி எனக்கு அனுப்பி விட்டதெல்லாம் இருக்கு. ஆனால் என் மனைவி இன்னும் அந்த கருப்பு சட்டை தான் உங்களுக்கு கம்பீரமாக இருக்கும், அதை போட்டு பேசுங்க. உங்களோட லைஃபை பயோகிராஃபியாக வந்து எடுக்கிறோம் அப்படிங்கும் போது உங்களோட ரோலில் யார் நடிக்கணும், அண்ணியோட ரோலில் யார் நடிக்கணும்? இப்போ என்னோட இதில் நானே நடிப்பேன். அப்போ அண்ணியோட ரோலில் அவங்களே நடிப்பாங்க? இல்லை, அவங்கள தவிர்த்து யாராவது ஒருத்தவங்கள சொல்லணும். அவங்கள விட்டுட்டுலாம் எடுக்க முடியாது, சோத்தில் வச்சு வச்சு விட்டுருவாங்க. எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுல ஒரு கிரஷ், அதாவது சின்ன வயதுல இருக்கும் போது நம்மளுடைய டீச்சரா இருக்கலாம், இல்ல யாரோ ஒருத்தங்க மேல வந்து ஒரு காதல் இருந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்த ஒரு சைல்ட்ஹுட் கிரஷ் அப்படின்னா யார சொல்வீங்க? இதுவரைக்கும் எல்லா கேள்வியும் எதிர்கொண்டுட்டேன், இதை எதிர்கொண்டு 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ரொம்ப பாவப்பட்டவங்க, கல்யாணமே ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வருத்தத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ்? ஒரு கல்யாணமே ஆகாமல் இருந்து பாருங்க, பிரதமராக வாய்ப்பு இருக்கு, முதலமைச்சராக. அடுத்தபடியா அண்ணனுக்காக வந்துட்டு பட்டாப்படான்னு நீங்க பேசுவீங்களா அண்ணா? அதே மாதிரி பட்டப்படான்னு கேட்கறதுக்காக, கேள்விகள் எழுப்புறதுக்காக ஒரு ரெண்டு பெண்மணிகள் இருக்காங்க. இவங்களை சித்தரிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? இரட்டை கிழவிகள். ஏமா எவ்வளவு அழகா இருக்கிறாங்க கிழவின்றியம்மா. இல்லங்க, இவங்க வந்துட்டு படபடான்னு பேசுவாங்க, கலகலான்னு பேசுவாங்க, சலசலான்னு எல்லாமே இது பண்ணுவாங்க. அந்த அந்த அடுக்கு தொடர் சலசல அந்த அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி. ஏன்னா இவங்களை பிரிச்ச அர்த்தம் இல்ல, சேத்தா பொருட்கள் பல அப்படிங்கறதுக்கான ஒரு அர்த்தம் தான். எங்களுடைய ஆதன் குழுமத்தில் இருக்கக்கூடிய ஷோ ப்ரொடியூசர் விஜே. அதை ஏங்க, ஆதனோட நயன்தாரா இவங்க சாய் பல்லவி. பவித்ரா ஸ்ரீ அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றோம். சார், உங்களோட அரசியல் மேடை பேச்சுகள் நிறைய பேர் வந்து பார்த்திருப்பாங்க. அரசியல் சார்ந்து நிறைய நீங்க பேசினாலும் நார்மலா உள்ள யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு உங்களுடைய பேச்சு அப்படின்றது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஃபன்னான நிறைய விஷயங்கள் வந்து அந்த டாக்ஸ்லேயே நாங்கள் வந்து ரசிச்சு பார்த்துருக்குறோம். இப்போ அந்த மாதிரி ஃபன்னான சில கேள்விகள் உங்ககிட்ட வந்து கேட்க போறோம். சினிமாவில் இன்னுமே வந்து உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னு யாராவது இருக்காங்களா சார்? நிறைய இருக்காங்க. முதல்ல உங்களுக்கு யார் சார் தோணும்? நண்பர்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. இப்போ எங்கள் அண்ணன் பிரபு, அண்ணன் சத்யராஜ் இவங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கம். அதே மாதிரி தயாரிப்பாளர்கள் அண்ணன் தானு, என் அம்மா கிருஷ்ணன், சிவா அவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கம். நடிகர்களில் தம்பி சூர்யா, கார்த்திக்கு, தனுஷ், சிலம்பரசன் எல்லாரும் ரொம்ப நெருக்கம். அது இயக்குநர்கள் அமீர், சேரன், சமுத்திரக்கனி, தம்பி வெற்றிமாறன், ராமு இவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கம். ஓகே சார், உங்களுடைய கால் லிஸ்ட், நீங்கள் வந்து ஃபோன் பண்ணக்கூடியதில் மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய மூன்று நபர்கள் யார்? மூன்று நபர்கள், வீடு இல்லாமையா? வீட்டில் வீட்டு நபரையும் சேர்த்து சொல்லலாம். அதான் என்னுடைய மனைவி உங்களுக்கு தெரியும் கையில், அதுக்கப்புறம் என் தம்பி பாக்கியராஜன், அதுக்கப்புறம் ஜெகதீசன், ராவணன். அப்புறம் கட்சியில் இருக்க நிர்வாகிகள் எங்க அண்ணன் கதிர் ராஜேந்திரன், நிறைய பேர் இருக்காங்க. பிரச்சனையை ஒட்டி பேசுவேன். பொதுவா வந்து அப்பாக்களுக்கு வந்து பெண் குழந்தை அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் குழந்தை எதிர்பார்ப்பு இருக்குதா சார்? இல்ல, அப்படி இல்லை. அது குழந்தையில ஆண் பெண் எல்லாம் வேறுபாடு இல்லை. நமக்கு இல்லைன்னா என்ன? என் தம்பிகளுக்கு எத்தனை பேருக்கு பெண் குழந்தை இருந்துச்சு, என் தங்கச்சிகளுக்கு. எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுல ஒரு கிரஷ், அதாவது சின்ன வயதுல இருக்கும்போது நம்மளுடைய டீச்சரா இருக்கலாம், இல்ல யாரோ ஒருத்தங்க மேல வந்து ஒரு காதல் இருந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்த ஒரு சைல்ட்ஹுட் கிரஷ் அப்படின்னா யார சொல்வீங்க? இதுவரைக்கும் எல்லா கேள்வியும் எதிர்கொண்டுட்டேன், இதை எதிர்கொண்டு அது
ஓகே சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அடிக்கடி நாங்கள் வந்து பிளாக் ஷர்ட்ல தான் சார் பார்க்குறோம், இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குதா சார்? கருப்பு அந்த நேரத்தில் நம்ம திராவிட இயக்கங்களில் ஐயா பெரியாரிய கோட்பாடு இருக்கும்போது அதை போட்டுட்டு மேடையில் பேசிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் இனம் வந்து அழிக்கப்பட்ட போது அந்த துயரத்தை வெளிக்காட்ட ஒரு குறியீடாக தூக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் மருத்துவர்கள்லாம் வெயிலில் ரொம்ப நாள் நின்று பேசும்போது அது ஒலியை முழுக்க உள்வாங்கி உடம்புகளை தள்ளிடும், அதனால தான் கொப்பளம் கொப்பளமாக வந்துடுது அது வந்து. அதனால் மாத்து உடைய சாதாரண உடைக்கு போகணும். அப்புறம் நிறைய பெண்கள் வந்து எப்போ பார்த்தாலும் கருப்பு சட்டையே போடுற அப்படின்ட்டு வெள்ளை சட்டை அந்த மாதிரி சட்டைகளை வந்து வாங்கி எனக்கு அனுப்பி விட்டதெல்லாம் இருக்குது. அப்புறம் அது அப்போ பார்த்தா அப்புறம் ஆனால் என் மனைவி இன்னும் அந்த கருப்பு சட்டை தான் உங்களுக்கு கம்பீரமாக இருக்கும் அதை போட்டு பேசுங்கன்னு. அதில் முறை இல்லை, திடீர்னு ஒன்றா கருப்பு சட்டை ஒன்று வெள்ளை சட்டை போடுவேன், ஏதோ போட்டு பேசுறது அது ஒன்றும் இல்லை. ஓகே சார். உங்களோட லைஃபை பயோகிராஃபியாக வந்து எடுக்கிறோம் அப்படிங்கும் போது உங்களோட ரோலில் யார் நடிக்கணும், அண்ணியோட ரோலில் யார் நடிக்கணும்? இப்போ என்னோட இதில் நானே நடிப்பேன். அப்போ அண்ணியோட ரோலில் அவங்களே நடிப்பாங்க? இல்லை, அவங்கள தவிர்த்து யாராவது ஒருத்தங்களை சொல்லணும். அவங்கள விட்டுட்டுலாம் எடுக்க முடியாது, தோட்டத்தில் வச்சு வச்சுருப்பாங்க. அண்ணன் சீமானுக்கு பயம் ஜாஸ்தி போல. அதெல்லாம் ஏற்கனவே சொல்றேன்ல, வெளியில தான் புலி வீட்டுக்குள்ள எலிதான். இன்னும் அப்படிதான் இருக்கிறீங்க? ஆமா ஆமா. சத்தம் என்ன ரொம்ப வருது? இல்லம்மா இல்லம்மா அம்மா இல்லம்மா. வெளியில எவ்வளவு கம்பீரமா பேசுவீங்க சார். ஓகே சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, டெல்லிக்கே நீ ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளைதான்னு, அது மாதிரி. எஸ் சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மணிவண்ணன் சார் வந்து உங்ககிட்ட அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லியிருக்கிறாரா சார்? உங்களுக்கு ஏதாவது அந்த விஷயம் பத்தி தெரியுமா சார்? எங்க அப்பாவுக்கு அது அப்படி ஒண்ணு இருந்ததா எனக்கு சொல்லல. ஆனால் அவங்க ஒவ்வொரு படத்தையுமே நாங்கள் வந்து எப்படி சொல்லுவோம்னா, எங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக எடுத்துக்கிட்டு கனவாக எடுத்துக்கிட்டா வேலை செய்ய மாட்டோம். உங்களுக்கு கதையும் இருக்காது, திரைக்கதையும் இருக்காது, உரையாடலும் இருக்காது, எல்லாம் அங்கே போய் தான் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே அங்கே போய் தான் எடுப்போம். அதனால் எங்கள் அப்பாவுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. எங்களை போல் மொழி மீட்பு, இன விடுதலை, அதெல்லாம் தான் எங்களுக்கு கனவாக இருந்துச்சு. சொல்லி அப்படி ஒரு கனவு இருந்ததா என்கிட்ட பயிரலை. ஓகே சார். ஃபைனலாக என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ரொம்ப பாவப்பட்டவங்க, கல்யாணமே ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வருத்தத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ்? ஒரு கல்யாணமே ஆகாமல் இருந்து பாருங்க, பிரதமராக வாய்ப்பு இருக்கு, முதலமைச்சராக. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விரும்பினா செஞ்சுக்கிற போகிறாங்க, இல்லைன்னா அது அது ஒன்று அது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அமையுது, எங்களுக்கு அமையலை, இதான் நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸாக இருக்கும். அப்படியா? சரி, நம்ம இதுக்கு ஒரு பாசறையை வச்சு வாங்கப்பா. இதாவது இப்போ தான் நிறைய தமிழ் சாதி .com அந்த மேட்ரு மியானி இந்த மேட்ரு எல்லா சாதிக்கும் வந்துடுச்சு, அதில் எதையாவது ஒன்று தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய நேரம் இல்லாததுனால எங்களால் சீக்கிரம் முடிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் சார். சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.